தாலியை கட்டிறதுக்கு முன்னாடி தனியா குளிக்கணும். தாலியை கட்டனதுக்கு அப்புறம் துணையோட குளிக்கணும். அதான் ஜாலி. இத கூட புரிஞ்சிக்க மாட்டேங்குதே ஜடம். இப்போ என்ன பண்றது? ஜடம் ஜடம் என்னங்க என்ன உங்களுக்கு ஃபாரின் சோப் குண்டா குண்டா ஏங்க கைய நீட்டிட்டு இருக்கல்ல அம்மாமா கையெடு கதவ சாத்தணும் இப்போ என்ன பண்றது ஷாம்பு முயற்சி உடையா இகழ்ச்சி அடையா நம்ம சாமியார்ட்ட ஷாம்பு வச்சு ட்ரை பண்ண வேண்டியதா என்னங்க என்னங்க என்ன இந்தங்க ஷாம்பு இதுவும் ஃபாரின்டா ஷாம்பு இப்போ கைய எடுத்துக்கணுமா அம்மாமா கதவ சாத்தணும்ல சுத்த மக்கால இருக்காரு பொண்டாட்டி மனசு தெரிஞ்சுகிட்டு ஜாட மாடே புரிஞ்சுகிட்டு உள்ள இழுத்துக்க வேண்டியது தானே இப்ப எப்படி உள்ள போறது இந்த டவலோட உள்ள போக வேண்டியதா எனங்க டவல் எனங்க நானே உள்ள வந்து முதுகு தேய்ச்சி விடட்டுமா எனக்கு வெக்கமா இருக்கு நானே நல்லா முதுகு தேய்ச்சுக்குவேன் நீ போ போ हेलो राजा ऑपरेशन से இல்ல போய் பாருங்க थैंक यू डॉक्टर थैंक यू அக்கா राजा 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 அக்கா राजा உன் முகம் தெரியுதா தெரியுதா அக்கா நல்லா தெரியுதா எவ்வளவு பெரியவனா வளர்ந்துட்டே இப்பதான் அக்கா என் மனசு நிறைஞ்சிருக்கு இது என்ன இன்விடேஷன் இது வந்து கா இது வந்து என்ன மன்னிச்சிருக்கா நான் அண்ணிக்கு உன்கிட்ட சொன்னனே நான் ஒரு பொண்ணு மேரேஜ் இன்விடேஷன் அப்படியே கொண்டா சொல்லி சொக்கலிங் இவர் பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணிக்க போற ஆமாக்கா ராஜா இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது அந்த பொண்ணை நீ மறந்துடு ஏன்கா அந்த கல்யாணம் நடக்க கூடாதுங்கற ராஜா என் வாழ்க்கையை பாழாக்குனது யாரு யாருன்னு அடிக்கடி கேப்பியே அந்த பாவி இந்த பெரிய மனுஷன் சொக்கலிங்கனா அக்கா ராஜா நீ சின்ன வயசுல சித்தப்பா வீட்டுல வளர்ந்த அப்ப நம்ம ஊருக்கு அடிக்கடி வியாபார விஷயமா இந்த ஆளு வந்து போயிட்டு இருந்தார் கண்ணு தெரியாத என்கிட்ட அனுதாபத்தை காட்டுற மாதிரி நடிச்சார் அந்த பாவி விரிச்ச வலையில நானும் அப்பா வித்தனமா விழுந்துட்டேன் அக்கா கல்யாணத்துக்கு முன்னாலேயே கணவன் மணியா வாழணும்னு ஆசைப்பட்டேன் என் கழுத்துல தாலி கட்டினாதான் நான் அதுக்கு கட்டுப்படுவேன்னு பிடிவாதமா சொல்லிட்டேன் காதல் நாடகத்தை ஆடுன பாவி கல்யாண நாடகத்தையும் ஆடுன நானும் அவனை நம்பினேன் அந்த நாளும் வந்துச்சு வடிவு மெல்ல வாம்மா பாத்து வா இங்க இங்கதான் நம்ம கல்யாணம் நடக்க போதா ஊர்லயே பெரிய சத்திரம் இதுதான் 200 ரூபாய் லஞ்சம் கொடுத்து பிடிச்சிருக்கேன் என்னாலதான் இந்த கல்யாணத்தை பார்க்க முடியல என் தம்பியும் வந்து பார்க்க முடியாம போயிடுச்சு என்னங்க கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டீங்களா ஆமாமா எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்கேன் உங்க சொந்தக்காரங்க எல்லாம் வந்துட்டாங்களா எங்க சொந்தக்காரங்க எல்லாரும் வந்திருக்காங்க வந்திருக்கோன்னு சொல்லுங்கள ஐயா எல்லாரும் வந்திருக்காங்க எல்லாரும் வந்திருக்கோம் இல்ல சொக்கா இவ்வளவு சீக்கிரம் கல்யாணத்தை வச்சுட்டே சுபம் சீக்கிரம்னு சொல்லுவாங்க அதனாலதான் மாலை மாத்திக்கோங்க அப்படியா இதா வடிவு நீ எனக்கு மாலை போடு நான் உனக்கு போடுறேன் பாத்தியா மலர்பழம் பொழுது அப்படி ஆசீர்வாதம் பண்றாங்க நம்மள இப்பதாங்க என் மனசு சந்தோஷத்துல நிறைஞ்சிருக்கு அப்படிதான் நிறைஞ்சிருக்கும் சூசோவினுடைய பொண்டாட்டி ஆயிட்டியே இனிமே சிரிச்சுட்டே இருக்க போற கலகலகலன்னு எங்க மாமா தேக்கே தண்டான்னு வெளியூர்ல இருந்து வந்திருக்காரு இன்டர்நேஷனல் ஃப்ராட் அண்ட் கம்பெனில அவர் வேலை பாக்குறாரு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா தீர்க்காயசா இருக்கலாம் எழுந்துரு எழுந்துரு இந்த வராரு வராரு இந்த வந்துட்டாரு பாக்கியமா ஆசீர்வாதம் பாக்கியம்
God bless you. தீர்க்க சுபங்கிலி ஆயிரு. சுருங்க சொல்லி வழங்க வைக்கிறேன். ஆயிரு சொல்லிட்டு வர ஆயிருக்கிட்ட நீரன் வரட்டுங்களா? எங்க உங்க பாதத்தை காட்டுங்க, தொட்டு கும்பிடுறேன். நமஸ்காரம் நமஸ்காரம். என்னங்க என்னங்க எங்க போயிட்டீங்க? சரியா விட்டு எங்க போயிட்டீங்க? என்ன சொக்கா இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் கட்டி மேலாம் கட்டி மேலாம். மாங்கல்யம் தந்தனா நேரா மம ஜீவன ஹேதுனாம் கண்டே பத்தாமி சுபே தொன் ஜீவன சரதாம்சதாம். எல்லாரும் அச்சத்தை போடுங்க, பொண்ணு மாப்பிள்ளை மாலை மாட்டுங்க. வாழ்க்கையும் பாழாயிடுச்சு. என்ன அப்படியே கைவிட்டுட்டு போனவர் போனவர் தான். இப்ப சொல்றா அவர் மகளையா நீ கல்யாணம் பண்ணிக்க போற? ஆமா, அவளைதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ராஜா என்ன மன்னிச்சிருக்கா? வாழ்க்கையை கெடுத்தவனை பழிவாங்க இதுதான் சரியான சந்தர்ப்பம். அவ எப்படி கல்யாண நாடகம் நடத்தி உன்னை கண்ணீர் விட வச்சானோ அதே மாதிரி நானும் கல்யாண நாடகம் நடத்தி அவனை கண்ணீர் விட வைக்க. ராஜா, ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. ஆறு மனமே ஆறு ஆண்டவன் கட்டளை ஆறு. என்ன இது மசாலா மந்திரவாதி மாதிரி உட்கார்ந்து மந்திரம் ஓதிட்டு இருக்கீங்க? ஐம்புலன்களையும் அடக்க இந்த மந்திரத்தை 5000 தடவை சொல்லுமா? 1000 தான் ஆயிருக்கு, இன்னும் 4000 பாக்கி. சரி சரி, முதல்ல இந்த பாலை சாப்பிடுங்க. தனியா இன்னைக்கு நாம ரெண்டு பேரும் சேர்ந்துதான் படுக்கணும். ஐயோ, இதென்ன முதலுக்கே மோசமா இருக்கு? முதல்ல மோசமாதான் இருக்கும், போக போகத்தான் சொர்க்கமா இருக்கும். அம்மாடி, இந்த காலத்து பொண்ணுங்களை நம்பவே கூடாதுப்பா. இன்னும் எங்கேயும் காணுமே, இதுக்குதான் கல்யாணம் ஆன உடனே பகலே சாந்தி முகூர்த்தம் வைக்கணும்ங்கிறது. யார் விடுவாங்க உலகத்துல? போற போக்க பார்த்தா ஒரு ரோஜா கூட மிஞ்சாது போல. சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கல? முதல் இரவுல மாப்பிள்ளை கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு எல்லாம் தெரியும். தெரியுமா? எப்படி? எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் இத பத்தி தானே பேசிக்குவோம். எனக்கே கத்து கொடுத்துருவ போல இருக்க. நட நட நட. ஐயோ, பல்லு விழுந்துருச்சே. பாலசம்ப கொண்டாடி இப்படி நான் கொடுக்க மாட்டேன். அத்தானுக்கு நான் தான் கொடுக்கணும். நீங்க கொடுக்கறது முறையில்ல. அல்பா அல்பா, நான் அதுக்கு சொல்லலடி. தோல்ல பல்லி விழுந்தா தோஷம். 10 நாளைக்கு தாம்பத்திய உறவே இருக்க கூடாது. வாவா, தனியா படுத்துக்கலாம். அவரு அவரு 20 வருஷமா தனியா படுத்திருந்தவரு 10 நாளைக்கு தனியா படுத்திருந்தா ஒன்னும் ஆயிடாது. பாடினா என்னங்க? பாட்டி விடுங்க.
நானே கேக்குறேன். உங்களுக்கு என் மேல ஆசையே இல்லையா? ஆசை இல்லாமலா கல்யாணம் பண்ணி கொண்டு? ஆனா நீ என்னென்னமோ சொல்றியே, அதான் எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. ஐயோ, இவருக்கு எப்படிதான் புரிய வைக்கிறதோ. என்னங்க ரூபாய் ரொட்டி துண்ட கவிக்கிட்டு போற மாதிரி ஓடிட்டான். என்ன சொல்ற இப்போ?
உனக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு ஓடிட்டாண்டி. அவர் இப்படி செய்வாருன்னு நான் நினைக்கவே இல்லப்பா. கேவலம் படத்துக்காக கட்ட மனைவியே தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாரு. தயவு செஞ்சு அவரை பத்தி பேசாதீங்கப்பா. அம்மாடி ராதா, காதலிக்கும் போதுதான் நீ பெத்தவங்க பேச்ச கேட்கல. இப்பவாவது நாங்க சொல்றத கேளு. உனக்கு வயசும் ஆகல, நமக்கு வசதியும் குறைஞ்சு போகல. என்னப்பா சொல்றீங்க? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. குழப்பமா இருக்கா? சுருங்க சொல்லி விளங்க வைக்கட்டுமா? நீங்க விளக்கினா விடிஞ்சு போகும். நான் சொல்றேன் அப்படின்ற நீ. அம்மா ராதா, வேற ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து உனக்கு நாங்க கட்டி வைக்கிறோமா? அம்மா, ஏண்டி சின்ன புள்ள மனசு போட்டு குழப்பற? மூளை வெந்து வழிஞ்சிட போது. நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, நான் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறேன். அப்பா, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும். நீ கம்முனு இரு. ஜம்முன்னு மாப்பிளைய பார்த்து ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை முடிக்கிறேன். எழுந்திரடி. டோன்ட் வரி மை டியர் டாக்டர்,